ජලිපලාකාර භූමියට සම්ප්‍රාප්ත වනු ලැබුවා. ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයකරු ජනාධිපතිතුමන් විසින් දැන් ඉරාන ජනාධිපතිතුමන් පිළිගනු ලබනවා. රටට ජාතියට පත් කළ පුවත අද සිට සලකුණු කරනවා ඇත. இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஈரானின் ஏற்றுமதி அபிவிருத்தி வங்கிக் கடன் உதவியின் கீழ் உமா ஓய பல்நோக்கு திட்டத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் அதன் பின்னர் ஈரானை பாதித்த பொருளாதார தடைகளால் திரைசேரியின் ஒதுக்கீடுகள் அதற்காக பயன்படுத்தப்பட்டன. 120 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தேசிய மின்கட்டமைப்பில் சேர்ப்பதே உமா ஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். விவசாயம், குடிநீர் விநியோகம் இந்த திட்டத்தின் வேறு சில நோக்கங்களாகும். இந்த நிலையில் ஒரு மாதத்துக்கு முன்னர் நீர் மின்சார உற்பத்திக்கான ஆய்வுப் பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டன. உமா ஓய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் புகழ்பல நீர்த்தகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அணையின் ஊடாக சேகரிக்கப்படும் நீர் 4 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை ஊடாக டைரபா நீர்த்தகத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. டைரபா நீர்த்தகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அணைக்கட்டு நீரை சேமித்து 15.5 கிலோமீட்டர் நீளமான சுரங்கப்பாதையினூடாக அல்ல கரந்துகொல்ல பகுதியில் நிலத்தடியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 2 டர்பைன்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாக நீர்ப்பாசன அமைச்சு தெரிவிக்கின்றது. அந்த 2 டர்பைன்களூடாக தலா 60 மெகாவாட் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு தேசிய கட்டமைப்பில் சேர்க்கப்படும். மின் உற்பத்தியின் பின்னர் மற்றொரு 4 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையினூடாக அலிகொட ஆறு நீர்த்தக்கத்துக்கு நீர் கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் ஹந்தபானகல குடோய நீர்த்தக்கங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இதன் மூலம் சுமார் 15,000 ஏக்கர் நெற்பயிர்களுக்கு பெரும்போகம் சிறுபோகத்தின் போது நீர் விநியோகிக்கப்பட உள்ளதாக பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் பதுளை மொனராகலை மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் எனவும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது.